பொங்கலுக்கு சமாதானம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும். வணக்கம். இந்த நாட்களில் நம்ம பரிசுத்த வேதத்திலிருந்து நகோமி என்கிற ஒரு பெண்ணை குறித்து பார்க்க போகிறோம். இந்த நகோமி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கணவர், இரண்டு மகன்கள் அப்படின்னு அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. இந்த அம்மாவுடைய கணவரும் இரண்டு மகன்களும் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு மாத்திரமல்ல, அவங்க அம்மாவுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே கசப்பாக இருக்குங்க. வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை. ஐயோ, நான் எல்லாத்தையுமே இழந்து போயிட்டேனே, என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு முன்பாக ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பாரம் இருந்துச்சு. தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு நெருக்குதல் இருந்துச்சு. ஆண்டவர் அந்த நெருக்கத்தை மாற்றினார். நகோமி சொன்னாங்க, என் வாழ்க்கை பிரயோஜனமற்ற அந்த கசப்பை, உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் மதுரமாய் மாற்றப் போகிறார் சொல்கிறது வேதம். அப்பொழுது கர்த்தர் ஒரு மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரை போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவன், உங்கள் வாழ்க்கை ஒன்றுக்கும் உதவாத வாழ்க்கை. நீங்கள் யாருக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி உங்களை தூக்கி எறிஞ்சிடலாம், பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி உங்களை தூக்கி எறிஞ்சிடலாம். இது உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கிட்ட நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய கசப்பு, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கசப்பு இந்த நாளில் மரம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆமீன். மாறிடும்.